வெல்கம் டு மெக்கலெக்ஸ் எஜுகேஷன். ஸோ ஹுண்டாயில் கோனா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கார் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் ஆச்சு. தட் இஸ் ஏ ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் கார் இன் இந்தியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்தால் கூட ஒரு கமர்ஷியலைஸ்டு ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹுண்டாய் கோனாவை நம்மளால் பார்க்க முடியும். இதோட ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹுண்டாய் கோனா ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன் இந்தியா. ஓகேவா, ஒரு பெரிய ஒரு சில விஷயங்களை தாண்டி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கமர்ஷியலைஸ்டு ஒரு மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு பாதையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னுமே நம்ம பெட்ரோல் டீசலுங்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம அதை டிபெண்ட் பண்ணி முடியும் இருக்க முடியும். ஃபாசல் ஃபெயில்ஸுங்கூட அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது நாளுக்கு நாள். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரினியூபிள் ரிசோர்ஸை நோக்கி போடுவோம். ஸோ போவோம். ஸோ அதுலேயுமே அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக நம்மளால் வந்து எனர்ஜி கேதர் பண்ண முடியல, ஏதோ ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உண்மை. ஸோ ஃபியூச்சர்லையுமே ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் பேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் நம்ம லைஃபை. ஸோ அதோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இல்லை ஒரு குட்டி ரிமோட் காராக இல்லை சம்பாட் இல்லை குட்டி குட்டியாக ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பார்த்த ஒரு மோட்டரில் ரன் ஆகிற ஒரு வெஹிக்கிள்ஸ் பார்த்த நம்ம ஒரு காரை வந்து எலக்ட்ரிக்கல் காராக வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரினில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிடுச்சு இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக இப்போ என்னென்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஹுண்டாய் கோனாவோட பார்த்தோன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 39.2 kWh. ஸோ இது ஆர்ஐ சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சார்ஜில் வந்து நம்மளால் வந்து 452 km அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரோட் கண்டிஷன்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து 300 km வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது ஒரு சாத்தியக்கூறு அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ சிங்கிள் சார்ஜ் பண்ணோன்னா போதும் ஒரு 300 km நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ஹுண்டாய் கிளைம் பண்ணது என்னென்னா 0 to 100 km/h அந்த ஸ்பீடு ரீச் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து 9.7 seconds போதும் அப்படிங்கிற ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது, எந்தளவுக்கு வந்து நம்ம ரோட் கண்டிஷனில் அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டவுட் தான். இருந்தாலும் வந்து ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அப்புறம் வந்து இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் போனாவே சரி நம்ம ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸ் தான் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயுமே 3 levels ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட் ஒன் பேடல் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் ரீகன் பேடல்ஸ் அண்ட் வந்து அல்பைட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸே இந்த எலக்ட்ரிக்கல் கார் அதாவது கோனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபுல் சார்ஜ் எவ்வளோ நான் ஆகும் அப்படின்னா 19 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கலாம், பக்கத்தில் ஒரு 15 km அரௌண்டில் போக போகிறோம்னா ஜஸ்ட் வந்து 3 hours சார்ஜ் பண்ணால் போதும் நம்மளால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 km டயாமீட்டரில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே அவைலபிள். ஸோ அது பார்த்தோன்னா 0 to 80% வந்து ஜஸ்ட் வந்து 1 hour, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 57 minutes வந்து அந்த 0 to 80% ரீச் ஆயிரும். ஸோ அந்த பவர் சார்ஜஸ் வந்து ஒரு 4 cities மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 cities ஒரு 15 Hyundai டீலர்ஸ்டையும் ஒரு 11 cities ஹேவிங் திஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ ஒரு 4 main cities உள்ள இருக்க ஒரு 11 cities மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதோட எனர்ஜி என்னென்னு பார்த்தோன்னா 50 kW டிசி பவரை வந்து நம்ம எடுக்கலாம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ராசஸ்லேருந்து. ஸோ இதுதான் மொத்தமே இதை பற்றின ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எஸ்யூவியாக இருக்கும்போது ஸோ என்னென்ன எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா என்னங்கிறத நம்ம தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்கும். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பிஎம்டபிள்யூ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் பெட்ரோல் கார்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பார்த்தோன்னா ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ இன்கேஸ் யாராவது ஆப்போசிட் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நம்ம டிம் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டிம் பண்ணி அதாவது ரன் ஆகிக்கும். ஸோ சன் ரூஃப் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஹீட்டட் அண்ட் கூல்டு ஃப்ரண்ட் சீட்ஸ் இருக்கும். ஸோ 10-way பவர் டிரைவ் சீட். ஸோ 10-way நம்மளால் வந்து நம்ம அந்த சீட்டை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ டச் ஸ்க்ரீன் வித் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேசஸ் ஆல்சோ டயர் ப்ரெஷர் மானிட்டர் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் விச் டிரைவர்ஸ் ஏர் ஃப்ளோ டு தி டிரைவர் ஒன்லி. ஸோ அது மாதிரி வந்து டிரைவருக்கு மட்டுமே போகிற மாதிரி ஒரு சில ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்டிஷன் கண்ட்ரோல் அந்த சென்சார்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ ஏர் பேக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 6 airbags இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ ரியர் கேம். ஸோ இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார் ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் பீஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரேட் என்ன பார்த்தோன்னா 25.3 lakhs. ஸோ இது வந்து எக்ஸ் ஷோரூமோட ப்ரைஸ் தான்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது ஸ்டேட்டை பொறுத்து இல்லை டிஸ்ட்ரிக் பொறுத்து கண்டிப்பாக வந்து ரேட் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம பொல்யூஷன் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இருந்தாலுமே வந்து இவேஸ்ட்டுங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ அதை எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அந்த சொசைட்டியை பொறுத்திருக்கு. ஸோ மற்றபடி வந்து ஒரு ஏர் பொல்யூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது ரொம்பவே கம்மி தான். இவேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குமே நிறைய ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி இனோவேஷன்ஸ் வந்து ஒரு நாடோட வளர்ச்சி கண்டிப்பாக ஒரு மெயின் திங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனோவேஷன்ஸ் வேணும். இருந்தாலுமே ஒரு இயற்கையை அழிக்காத ஒரு அறிவியலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி. ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் அவர் ப்ரைட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கார் வெஹிக்கல் இன் இந்தியா, ஓகேவா? அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய தேடுங்க வெஹிக்கிள்ஸ் மட்டும். இது ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் இருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ரீஜெனரேட் பிரேக்கிங்னா என்ன, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எங்கே அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊரில் இருக்குது, ஸோ யூஎஸில் வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் அப்கிரேடேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அது மாதிரி சம்பவம் எல்லாத்தையுமே தேடுங்க. ஸோ இன்கேஸ் இது மாதிரி இந்த விஷயம் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு டெக் அப்டேட்ஸாக ஒரு ஃபுல் ஃபீல்டு ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு சேனலாக கண்டிப்பாக மெக்கலக்ஸ் இனிமேட் இருக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.